Hello friends, welcome to Ramas Vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஆன ரூட்டீன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த பார்பிக்யூ ஸ்டேஷனில் மேலே வந்து ஷெல்டர் போடுற ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ மார்னிங்கே வந்து எழுந்திரிச்சோடனே எங்களோட வீடு இப்படி தான் இருக்கும். ஏன்னா நைட் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு போவேன். காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே முதல் வேலை, அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே முதல் வேலை, அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் எடுத்து கீழே போட்டு பரப்பி விளையாடுறதான். ஸோ இப்படி இருக்கிறது ஈவினிங் வரைக்குமே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இடையில எடுத்து வச்சாலும் மறுபடியும் வந்து எடுத்து விளையாட தான் செய்வாங்க. ஸோ இந்த லீவு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே டைம் உண்டு. அதனால் வந்து எல்லா ட்ராவையும் நல்லா க்ளீன் பண்ணி புதுசாக வந்து பேப்பர் போட்டு பாட்டிலெலாம் தொடச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த வேலை வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ட்ராயர் முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ட்ராயரும் கீழே எல்லாம் நல்லா தொடச்சிட்டு பேப்பர் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து தேர்ட் ட்ராயர் வந்து நைட்டு க்ளீன் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நல்லா அந்த ஈரம்லாம் காயட்டும்னு அப்படியே ஓப்பனாக விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டில்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா நான் இட்லி தான் செய்ய போகிறேன். ஏன்னா நேற்று வந்து நான் மாவாட்டி வச்சுருந்தேன். ஸோ வந்து இட்லி தான் இன்றைக்கி. ஸோ இட்லிக்கு ரொம்ப குயிக்காக ஒரு வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய், உளுந்த பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், ஒரு 5 பல் பூண்டு, வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப குயிக்காகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின தேங்காய் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வெங்காய தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். நான் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு அந்த கிளாத்லாம் போட்டு இட்லியெல்லாம் ஊற்றி வேக வைக்கிட்டேன். இது இந்த சமயத்தில் நமக்கு சட்னியும் வந்து அந்த சூடு வந்து இல்லாம நல்லா ஆறி போயிருக்கும், அதையும் நம்ம அரைச்சிடலாம். ஸோ வந்து குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இட்லி செஞ்சேன். ஸோ அந்த இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு அடுத்து வந்து அந்த கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து லஞ்சுக்கு தான் போகலாம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை வாங்கி ஒரு 2 நாளைக்கு மேலேயே ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். ஏன்னா அது பொரியல் செஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து 2 நாள் மேலே ஆச்சு, நிறைய கீரைகள் வந்து அழுகி போயிருக்கும். ஸோ வந்து இருக்கிற கீரையை மட்டும் வச்சு வந்து சாம்பார் செய்ய போகிறேன். இந்த சாம்பாருக்கு துவரம்பருப்பு நிறைய சேர்க்கவே தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆஞ்சு எடுத்துட்டேன். இதையும் வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரமிளகா, வெங்காயம், இடித்த பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வரமிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டோட வாசனை வந்து இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ வந்து அந்த கீரையை சேர்த்து நல்லா வந்து கீரையை சுருளை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாம். இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும் இல்லைனா கூட்டு மாதிரி வேணும்னா நீங்கள் அரைச்சி ஊற்றி கூட நீங்கள் கூட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா துவரம் பருப்பில் மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாம்பார் பவுடர் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா தக்காளி வெந்த பிறகு இப்போ நான் வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துக்கிட்டேன். துவரம்பருப்பில் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணியை சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இது இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும், சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ இது ஒரு ரெண்டு தடவை கொதித்த பிறகு உங்களுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மிளகு வறுவல் செய்கிறதுக்கு சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன், மிளகு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு, மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து கடாயில் இப்போ அந்த சீரகம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ அந்த வறுக்கும் போது நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து அதில் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கூடவே அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுருந்தோன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ வந்து நான் ஏற்கனவே காலிஃப்ளவரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஹாட் வாட்டரில் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் ரொம்ப ரோஸ்ட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டு தான் நான் வந்து சுடுதண்ணியில் போட்டிருந்தேன், இன்னும் வந்து உப்பு தேவையாக இருக்கும், அதனால் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பெப்பர் மசாலா பவுடர் அந்த சுக்கா பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சுக்கா பவுடரை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் ரோஸ்ட் செய்யும் போது தான் அந்த காலிஃப்ளவர் அந்த மிளகு வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் செய்யும் போது உங்களுக்கு வறுவல் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப குயிக்கான ஒரு முருங்கைக்கீரை சாம்பார், கூடவே வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப காரசாரமான நம்ம காலிஃப்ளவர் மிளகு வறுவலும் ரெடி. இது வந்து நீங்கள் சப்பாத்திக்குமே சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுடைய லஞ்ச் வந்து இப்படி தான் இருந்தது. நான் வந்து ஃபுட்டோட அந்த ரைஸோட போர்ஷனை வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்து கோதுமை தோசை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குமே இது ரொம்ப சைடிஷாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் பார்க்குக்கு வந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஹாலிடேனால் உங்களுக்கு வந்து பார்க்கில் வந்து நிறைய நேரமே வந்து குழந்தைங்க விளையாடுறாங்க. ஸோ வந்து ஒரு 1 ஹவர் ஆனால் 1.5 ஹவர் வந்து நான் விளையாட விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ எங்களுடைய ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரோட ஃபேமஸான ஃபுட்டு சிக்கன் ரைஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதாவது நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த சிக்கன் ரைஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து நல்லா கிரில் பண்ணி அந்த சோயா சாஸில் ஊற வச்ச சிக்கன்னா. ஸோ இதுக்கு வந்து ரைஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது சிக்கனும் ரைஸும் இருக்கிறதா இங்கே வந்து சிக்கன் ரைஸ். ஸோ இதுக்கு நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி மசாலாவோ கிரேவியோ அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அந்த பேண்டன் லீவ்ஸு, இப்போ சிக்கன் ஸ்டாக்கு, கோகோனட் மில்க் இதெல்லாம் சேர்த்து செஞ்சதான் அந்த சிக்கன் ரைஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சட்னி கொடுப்பாங்க, அது ரொம்ப காரமாக இருக்கும். அதுவும் வந்து சிக்கனும் வச்சு சாப்பிடணும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் அந்த சோயா சாஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுடைய டே வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டேயில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.